ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் என்ன குரு எல்லாம் ஒன்றும் கிடையாது, அவ்வளோ பெரிய வார்த்தை மேலே. பட் யா என்னென்னா கேபி வந்து எனக்கு என்னோடய ஓன் பிரதர் மாதிரி, என்னோடய தம்பி. ஸோ ஹீஸ் மை ஃபேமிலி ஒன்லி. எப்படின்னா என்னோடய ஸ்கூலில் நான் படிக்கிறப்போ என்னோடய ஜூனியர் சின்ன பையன். ஸோ நான் ஸ்கூலில் ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது, நான் மியூசிக் வாசிக்கும்போது எல்லாம் வந்து உட்காந்து எங்களோட ரிஹர்சல் செஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அப்படி அந்த வயசுலேருந்து கேபி எனக்கு தெரியும். அப்போலேருந்து வந்து அப்படி அவனுக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட்டு, கீபோர்டு வாங்கி எது வாங்கினாலும் வந்து என் ஸ்டூடியோவுக்கு வந்து, அப்புறம் நான் மியூசிக் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து என் கூட உட்காந்து அண்ணா இது எப்படி இதை இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படி இப்படிலாம் கேட்டுட்ருப்பான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன் அப்போல்லாம். ஆனால் அப்புறமா நான் கேபி கிட்ட சொல்வேன். தென் ஹி பிகேம் எ ஃபென்டாஸ்டிக் மியூசிஷியன் அண்ட் அன் அமேசிங் கீபோர்ட் ப்ரோக்ராமர். அதுக்கப்புறம் என்னோட மியூசிக்கை வாசிக்க ஆரம்பித்தேன். என்னோட நிறைய சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய வந்து கேபி ப்ரோக்ராம் பண்ணது தான். அப்புறம் நான் சொல்லுவேன், கேபி எல்லாம் சொல்லுவாங்க, இப்போ ஆக்சுவலாக சொல்லணும்னா இவங்க சொன்ன மாதிரி குரு மிஞ்சின சிஷ்யன் சொல்லுவாங்கல்ல, அப்படி நானே அவங்க கிட்ட சொல்லுவேன். சின்னப்பெல்லாம் வந்து என்கிட்ட ஆக்சுவலாக நான் கற்றுக் கொடுத்ததுலாம் கிடையாது, அவர் தான் மியூசிக்கெல்லாம் கற்றுக்கிட்டேன். டவுட்ஸ் தான் கேட்டால் தான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஸோ அப்போ நான் சொல்லுவேன், சின்னப்போ ஏதோ நீ டவுட்ஸ் எல்லாம் கேட்டால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவேன், ஆனால் இப்போ வந்து எனக்கு ஏதாவது கற்றுக்கணும்னா உங்ககிட்ட தான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். அந்தளவுக்கு ஹஸ் பிகம் அன் அமேசிங் மேலே நல்லா கை தட்டலாம், இன்னும் யோசிக்க தேவையில்லை. ஸோ ஹீஸ் எ பிரில்லியன்ட் மியூசிஷியன். அண்ட் இந்த மாதிரி நான் இதை கேள்விப்பட்டப்போ, அதுவும் கேபியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து நம்ம எல்லாருக்கும் எவ்வளவோ பிடித்த கலைப்புலி தானுசார் அவருடைய ஃபர்ஸ்ட், அவரோட பேனரில் வந்து கேபிக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வர்றது வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா தானுசாருக்கு நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இட்ஸ் எ பிரில்லியன்ட் ப்ரொடக்ஷன், எல்லாருக்குமே தெரியும். அண்ட் தானுசார் வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தாருன்னா அது எந்த அளவுக்கு ரீச் பண்ணுவார், எப்படி பப்ளிசிட்டி பண்ணுவார், இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் அதில் அவர். ஸோ அப்படிப்பட்ட தானுசாரோட ப்ரொடக்ஷனில் வந்து வி கிரியேஷன்ஸ்க்கு கேபியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வர்றது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோட ஸ்டூடியோ ஃபுல்லாக எல்லாமே இன்னைக்கு ஒர்க் ஸ்டாப் பண்ணிட்டு வந்துட்டோம். இதோ ஃபுல்லாக நம்ம கேங்க தான் இருக்காங்க பின்னாடி, எல்லாம் ஒரு பெரிய கைதட்டல் போடுங்க கேபிக்கு. ஸோ வி ஆர் ரியலி ரியலி வெரி ஹாப்பி அண்ட் ஐ விஷ் கேபி ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆல்ரெடி கேபி வந்து சாங்ஸ்லாம் ப்ளே பண்ணி காட்டியிருக்காரு சார். எனக்கு ஒரு சாங் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ புதுசாக பண்ணியிருக்கேன். அண்ட் ஹி இஸ் கான்சன்ட்ரேட்டட், டெடிக்கேட்டட் அ லாட் ஆஃப் டைம் ஃபார் திஸ். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி, ஒரு வாய்ஸும் சரி, அவ்வளோ கேர் எடுத்து செலக்ட் பண்ணி லிரிக்ஸ் இருந்து எல்லாமே வந்து ஹிட்டுக்கு லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபஸ்ட் படத்துக்கு மட்டும் இல்லை, இது வரைக்கும் எனக்கு ஈவன் கீபோர்டு வாசிக்கும் போது கூட என்னென்ன எவ்வளோ பாட்டு வாசிச்சனும் எவ்வளோ பாட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணுவான் கேபி. சாரி, நான் பண்ணுவான் வருவான் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இஸ் மை லிட்டில் பிரதர். ஸோ அந்த மாதிரி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஐ ஆக்சுவலி வந்து நான் கேபிக்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறேன் இந்த அக்கேஷனில். ஏன்னா நிறைய சாங்ஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக, அதாவது ஒர்க் பண்ணுறது வேறு விஷயம், சும்மா ஒரு காசுக்காக ஒர்க் பண்ணுறோமோ இல்லை நம்ம ஜாப் இது அதனால ஒர்க் பண்ணுறது வேறு விஷயம். பட் அதையும் தாண்டி நான் வந்து டேலாம் ஒர்க் பண்ணுவேன், நைட்லாம் ஒர்க் பண்ணுவேன், 24 hours ஒர்க் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் என் கூட நான் ஒர்க் பண்ணுறது ஓகே, ஏன்னா என் கூட இருந்து டே அண்ட் நைட் பார்க்காம ஒர்க் பண்ணி என்னோட பல சாங்ஸ் வந்து பெரிய பெரிய வெற்றி ஆனதுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான காரணம் கேபி கூட. அதே போல் I think I'll also extend this, I mean take this opportunity to extend my thanks to my team members also who are here. நான் எல்லா ஒகேஷனில் சொல்லிட்டு இருப்பேன், பட் இப்போது ஏன்னா கேபி வந்து மியூசிக் டேரக்டர் ஆகிறதுல நான் மட்டும் இல்லை, இவங்க எல்லாம் கூட அவ்வளோ பெரிய சந்தோஷம் என்னோட டீம் மெம்பர்ஸ், ஸ்டுடியோ மெம்பர்ஸ்க்கு எல்லாமே. அதே மாதிரி கல்யாண், மணி, உதய், என்னோட இன்ஜினியர்ஸ் உதய், குட்டி உதய், எல்லாருமே வந்து டே அண்ட் நைட் they work with me. So I extend my thanks to all these people for all the success that I got. So இதே போல் கேபி உனக்கு வந்து we are always there with you and எப்படியாச்சும் உன்னோட மியூசிக்கில் பாட ஏதோ சான்ஸ் இருந்தால் கூட எனக்கு கொடு, நான் வந்து பாடுறேன். ஸோ ஐ விஷ் கேபி ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் ஆஃப் யுவர் டைம். அண்ட் ஒன் திங் ஐ வெரி வெரி ஷோர் கேபி இஸ் அ வெரி வெரி ப்ராமிசிங் அண்ட் வெரி வெரி பிரில்லியன்ட் மியூசிஷியன். அண்ட் இந்த மாதிரி ஒரு பேனரில் சான்ஸ் கிடச்சதுனால டெஃபினட்டாக ஹில் ஹேவ் அன் அமேசிங் ஓப்பனிங் அண்ட் ஹிஸ் கோன் டு மேக் இட் ரியலி ரியலி வெரி பிக். ஆல் தி பெஸ்ட் கேபி. இன்னொரு சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னொரு சினிமா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி தீபாவளி. விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. விஷிங் யூ அ வெரி ஹாப்பி அண்ட் அ சேஃப் தீபாவளி.